அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி அம்மையார் விஜயலட்சுமியின் உடல் தகனம். முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பு. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். வெளிநாட்டு மாடுகளை அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறிய திமுக தமிழக மக்களை வஞ்சித்து விட்டது. சட்டப்பேரவையில் அதிமுக காட்டமான விமர்சனம். சிமெண்ட் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் சாமானியர்களின் வீடு கட்டும் கனவு தகர்ப்பு. சிமெண்ட் விலையை குறைக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க சட்டப்பேரவையில் பாமக வலியுறுத்தல். இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழக அரசு அறிவிப்பு. நீலகிரியில் கொரோனா தடுப்பூசி போட்டிருப்பவர்களுக்கு மட்டுமே டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் விற்கப்படும். மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அதிரடி உத்தரவு. முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அளிக்க அதிகாலை முதலே காத்து கிடந்த பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே மனுக்கள் பெறப்படும் என்று தமிழக அரசின் திடீர் அறிவிப்பால் அதிருப்தி. புதிய வாகனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பம்பர் டு பம்பர் காப்பீடு கட்டாயம் என்ற உத்தரவு நிறுத்தி வைப்பு. பொது காப்பீட்டு நிறுவன மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூரில் நெல் கொள்முதல் நிலையங்களை வியாபாரிகள் ஆக்கிரமித்துக் கொண்டதால் விவசாயிகள் தவிப்பு. தேங்கி கிடக்கும் 10,000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் விவசாயிகள் வேதனை. சம்பா சாகுபடி துவங்கிய நிலையில் பயிர்கள் காய்ந்து போகும் நிலை. கேளம்பாக்கம் சுஷில்ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது மேலும் 2 வழக்கு பதிவு. பெங்களூருவைச் சேர்ந்த முன்னாள் மாணவி அளித்த புகார் மீது சிபிசிஐடி நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் 3வது நாளாக தொடரும் கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஒரே இரவில் வரலாறு காணாத கனமழை. மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாத வகையில் அவசர நிலை பிரகடனம்.